வணக்கம் அண்ட் வெல்கம் டு மார்னிங் கேஃபே. ஹாய் சதீஷ்டா. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப மங்களகரமாக எல்லோ கலரில் வந்திருக்கீங்க. அண்ட் ஸ்வதேஷா, நம்ம நார்மலாக வந்து நிறைய செக்மெண்ட்ஸ் வந்து நம்மளோட இதில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா மார்னிங் கேஃபேல. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டான மியூசிக் செக்மெண்ட் பற்றி நிறைய விஷயம் நம்ம மியூசிக் பற்றி தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து மனுஷங்களுக்கு மட்டும் வந்து இந்த மியூசிக் அப்படின்றது பிடிச்சிருக்கு அப்படின்றது அர்த்தம் கிடையாது. மிருகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் அப்படின்றது ரொம்ப பிடிக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாம்பு இருக்கு இல்லையா, மகுடி சத்தம் கேட்டால் பாம்புக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த வைப்ரேஷன்லயே வந்து பாம்பு பாத்தீங்கன்னா மகுடி ஊதும் போதே பாம்பு வந்து ரொம்ப கட்டுப்படியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஆனா பாம்புக்கு வந்து காது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா மகுடி சத்தம் கேட்டாலே வந்து பாம்பு வர மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம குழல் ஊதுனா வந்து பசுக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் குழல் ஊதுற சத்தம் கேட்டாலே வந்து பால் எக்ஸ்ட்ராவா கறக்கும் அப்படின்னு சொல்லி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்லாம சர்க்கஸ் இருக்கு இல்லையா, சர்க்கஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மிருகங்கள் வந்து அந்த மியூசிக் ஏத்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எலிபென்டா இருக்கட்டும் இல்ல மங்கியா இருக்கட்டும், மங்கி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் ஏத்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடும். சோ இந்த மாதிரி எல்லாம் பாத்திருக்கோம். சோ வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாம மிருகங்களுக்கும் வந்து இந்த மியூசிக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கு இல்லையா. அதே மாதிரி இன்னைக்கும் வந்து சுசித்ரா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு பாடல் தான் பாடி காமிக்க போறாங்க. வாங்க பாக்கலாம். ராகம் 16 பாடல் 11. சித்தி விநாயகம் அனிஷம், சித்தி விநாயகம் அனிஷம் சிந்தயாமகம், சித்தி விநாயகம் அனிஷம் சிந்தயாம்யகம், சீதி விநாயகம் மனிஷம் சிந்தயாம்யகம், சீதி விநாயகம் மனிஷம் சிந்தயாம்யகம். பிரசித கணநாயகம் விசிஷ்டார்த்ததாயகம் வரம் சீதி விநாயகம் அனிஷம் சிந்தயாம்யகம். பிரசித கணநாயகம் விசிஷ்டார்த்ததாயகம் வரம் சீதி விநாயகம் அனிஷம். சித்த யக்ஷகின்னராதி சேவிதம், சித்த யக்ஷகின்னராதி சேவிதம், சித்த யக்ஷகின்னராதி சேவிதம் அகில ஜகத் பிரசீதம். சீத யக்ஷகின்னராதி சேவிதம் அகில ஜகத் பிரசீதம், மூல பங்கஜ மத்ய சோமோதக சம்சீதி விநாயகம் மனிஷம் சிந்தயாம்யகம். பிரசித கணநாயகம் விசிஷ்டார்த்ததாயகம் வரம் சீதி விநாயகம் அனிஷம். அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். எத்தனையோ பல அற்புதமான ராகங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். ஒரு ஒரு ராகத்துக்கு ஒரு ஒரு விதமான சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு ராகத்துக்கும் ஒரு ஒரு விதமான அழகு இருக்கு. அந்த விதத்துல இந்த வாரம் நம்ம எடுத்துக்க போற ராகம் எது அப்படின்னு பார்த்தா ஷண்முக பிரியா அப்படின்ற ராகம். இந்த ராகம் வந்து ரொம்ப 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 பழமையான ஒரு ராகம். தேவாரம் பாடக்கூடிய காலங்கள்லேருந்து ரொம்ப பிரசித்தியாக இருக்கக்கூடிய ராகங்களில் இந்த சண்முக பிரியா அப்படிங்கிற ராகம் வந்து ரொம்பவே உண்டு. இந்த சண்முக பிரியா ராகமானது கர்நாடக இசையிலையும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ராகம். அதே போல் திரை இசையிலையும் ரொம்ப ரொம்ப அழகாக நிறைய பாடல்கள் வந்திருக்கு.
பல பாவங்களில் இந்த சண்முக பிரியாங்கிற ராகத்தை எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணது உண்டு. அந்த விதத்தில் இந்த சண்முக பிரியால இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கம்போசிஷன் ஆனது சித்தி விநாயகம் அனிஷம் அப்படிங்கிறது முத்துசுவாமி தீட்சிதர் அவருடைய கம்போசிஷன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய இந்த கம்போசிஷன் சண்முக பிரியா ராகத்தில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப பாப்புலர் கீர்த்தனை, அதாவது ஒரு கச்சேரி ஆரம்பிக்கும் பொழுது இந்த கீர்த்தனையை பாடி ஆரம்பிக்கிறது நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த கீர்த்தனை வந்து இதுல என்ன ஒரு அழகு அப்படின்னு பார்த்தா, கச்சேரிகள்ல பாடும் பொழுது பிரசீத கண நாயகம் அப்படிங்கிற இடத்துல ஸ்வரம் பாட்டு ஸ்வரம் போட்டு பாடுறது உண்டு. அப்படி ஸ்வரம் போடும் பொழுது அந்த கச்சேரி ஆரம்பிக்கும் போதே ஒரு களைக்கட்டி ரொம்ப ரொம்ப அழகா ஒரு பிரம்மாண்டத்தை இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே கொண்டு வரக்கூடிய ஒரு ராகம் இந்த சண்முக பிரியா அப்படிங்கிற ராகம். பேர்லயே இருக்கு சண்முக பிரியா அப்படின்னு சொல்லும் பொழுதே, முருகன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ராகத்தை நிறைய பேர் அதற்காக யூஸ் பண்ணது உண்டு. முருகப்பெருமானுடைய கம்போசிஷன்ஸ்க்கு பீட், அது கர்நாடிக் மியூசிக்காக இருந்தாலும் சரி, அதே போல திரை இசையாகவும் இருந்தாலும் சரி, அதுல வந்து முருகப்பெருமானுக்கு அப்படின்னு இந்த சண்முக பிரியா ராகத்தை வந்து நிறைய யூஸ் பண்ணது உண்டு. ஏன்னா சண்முக பிரியா அப்படிங்கறதுனால சண்முகன்னா முருகன், முருகனுக்கு ரொம்ப பிரியமான ராகம் அப்படிங்கறதுனால சண்முக பிரியா அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த சண்முக பிரியாவுக்கு ஸ்வரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த சண்முக பிரியால எந்தெந்த விதமான கம்போசிஷன்ஸ் இருக்கு, இந்த ஸ்வரங்கள் எல்லாம் எப்பேற்பட்டது, எல்லாத்தையும் நம்ம வரப்போற பகுதியில பார்க்கலாம் நாளைய தினம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம். சசிகா, அடுத்ததா வந்து நம்ம டெய்லி அஸ்ட்ராலஜி பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து இப்ப ரீசெண்டா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, 1950sலதான் வந்து ரிச்சர்ட் நெய்லர் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரர் தான் வந்து முதல் முதல்ல அஸ்ட்ராலஜிக்கு வந்து ஒரு மேகசினே எழுதினாராம். ஓ வாவ், சோ மேகசின்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 1950sல தான் வந்து அஸ்ட்ராலஜி அப்படின்றதே வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இப்ப நார்மலா வந்து எல்லாமே இப்ப நம்ம லைஃப் ஸ்டைல்ல எல்லாமே வந்து எல்லாமே ஜோதிடம் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கு இல்லையா. இப்போ நார்மலா ஒரு விஷயம் பண்ணணும், இன்னைக்கு என்ன கலர் டிரெஸ் போடணும் அப்படின்னா கூட காலையில போய் என்ன பண்ணுவோம், டிவி ஆன் பண்ணுவோம், நம்ம ராசிக்கு எந்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம யார்கிட்ட எல்லாம் பேசணும், அவங்க நம்மளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது கூட பாத்தீங்கன்னா இந்த ஜோஷியம் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கு, அதுதான் வந்து நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதே மாதிரி இன்னைக்கும் வந்து நம்மளோட டாக்டர் லயன் கேராம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாக்கலாம். வாங்க பாக்கலாம் ஆஸ்ட்ரோ 360. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களையும் தகவல்களையும் சாஸ்திர ரீதியான சந்தேகத்துக்கு இடமில்லாத சூட்சுமங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அடிப்படையான ஆன்மீகத்தை பத்தியும் உறுதியாகவும் தெளிவாகவும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில நம்ம வந்து ஜாதக, அதாவது ஜோதிட ரீதியாக ஒருவருடைய ஜாதகத்துல 1ஆம் பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 9ஆம் பாவத்து வரைக்கும் எந்த மாதிரியான நன்மை, அந்த நன்மை அப்படிங்கறதுல எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற விஷயத்தை கடந்த காலங்கள்ல நாம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து 10ஆம் இடம். ஒருவருடைய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது, லக்னத்திலிருந்து வலப்பக்கமாக எண்ணி வரும் பொழுது 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற அற்புதமான பெயரை ஜோதிட சாஸ்திரம் கொடுத்து வச்சிருக்குது. இந்த ஜீவனஸ்தானம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவருடைய வாழ்க்கையில, அதாவது உங்களுடைய வயசுல ஜீவனம் அப்படிங்கிறது, வருமானம் அப்படிங்கிறது, குடும்பத்தை நடத்துறதுக்காகவோ அல்லது சமுதாயத்துல கௌரவமா வாழ்றதுக்காகவோ தன்னுடைய வாழ்வையில எந்த மாதிரியான ஜீவனம் பண்ணி பொழைக்க முடியும், உங்களுக்கு எந்த மாதிரியான ஜீவனம் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஸ்தானமாக இந்த ஜீவன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடம் இருந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கல்வியில இந்த கல்வி எடுத்து படிச்சோம்னா இந்த வேலை கிடைச்சிரும், அப்ப இந்த வேலையில இருந்து நம்ம சந்தோஷமா வாழலாங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும். ஆனால் நான் சொல்லக்கூடியது, நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருந்தால் கூட இன்னும் நிறைய பேருக்கு படித்த படிப்புக்கும் செய்கிற உத்தியோகத்துக்கும் பார்க்கிற தொழிலுக்கும் வகிக்கிற பதவிக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இந்த 10ஆம் இடத்தை வச்சு நீ எந்த வயசுல எது கேட்ப அப்படிங்கிற விஷயத்தை கூட உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஜீவனம் அப்படிங்கிறது அரசு உத்தியோகமா இருக்கலாம், நிறைய பேர் அரசு உத்தியோகம் பார்த்து தன்னுடைய குடும்பத்துடைய ஜீவனத்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து வியாபாரம் பண்ணி தன்னுடைய குடும்பத்தை ஜீவனத்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க, இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா தொழில் செய்து அதன் மூலமாக ஜீவனம் பண்ணுவாங்க,
இன்னும் சில பேர் தனியார் துறையில் வந்து வேலை செய்து அதாவது உத்தியோகம் பார்த்து தன்னுடைய ஜீவனத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் சாதாரண செருப்பு தொழிலாளியாக இருந்துட்டு இருக்கலாம். செருப்பு தொழிலாளியாக இருக்கிறவ கூட இந்த செருப்பு தொழிலில் நல்லதொரு வருமானம் வந்து நிம்மதியாக இருந்தால் போதும், நாலு கஸ்டமர் அப்படிங்கிறத விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாலு கஸ்டமர் சேர்ந்து வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த மனசால் கூட உலகத்துக்கே தலைவராக ஜனாதிபதியாக ஆகக்கூடிய அற்புதங்களும் இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பிரபஞ்சத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த மாதிரியான ஜீவனம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை முனைப்போடு முத்தாய்ப்பாக சொல்லக்கூடிய தகுதி ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு உறுதியாகவே இருந்துட்டு இருக்குதுங்க. எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் பத்தாம் இடத்தை வச்சோம் அப்படின்னா அந்த ஆண்மகனுக்கு சொல்லுவாங்க இல்லையா கிராமப்புறத்தில் பழமொழி, ஆண்களுக்கு அழகு உத்தியோகம், ஆண்களுக்கு அழகு தொழில்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே என்னை பொறுத்தளவுக்கு எந்த கிராமம் சொல்லுதோ இல்லையோ ஆண்மகனாக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சுறுசுறுப்பாக பத்துல ஒரு பாவ கிரகமாவது இருக்கணும் அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. எந்த தொழிலாக இருந்தாலும் நமக்கு செய்யக்கூடிய தொழில் நேர்மையா இருக்கும், இன்னொருவருக்கு பாவமா இருக்கும். இன்னொருவருக்கு பாவமா இருக்கக்கூடிய தொழில் நமக்கு நேர்மையா இருக்கும், நமக்கு பாவமா இருக்கக்கூடியது இன்னொருவருக்கு நேர்மையா இருந்துட்டு இருக்கும். ஏன் கசாப்பு கடை வச்சிருக்கிறவங்க கூட கை நிறைய சம்பாதிக்கிறாங்க இல்லையா? அதனால ஏதாவது ஒரு தொழில் நீங்க செய்யக்கூடிய தகுதியை மிகுதியாக வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த ஜீவனத்தை பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதுவே இந்த பத்தாம் இடத்தை வச்சு ஜீவனம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே நாம முன்னேறணும், மற்றவங்களை விட நல்லா இருக்கணும், நாலு பேர்த்துக்கு முன்னாடி நாம தனித்தன்மையா தெரியணுங்கிற எண்ணம் எல்லோருக்குமே வந்துட்டு இருக்குதுங்க. பிஞ்சு வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, அஞ்சு வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த முன்னேற்றம் எந்த வயது அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அற்புதம் தான் இந்த ஜோதிட சாஸ்திரம். இந்த ஜோதிட சாஸ்திரப்படி உங்களுடைய ஜாதகத்துல பத்தாம் இடத்தை வச்சு பார்க்கும் பொழுது எந்த மாதிரியான ஜீவனம், எந்த மாதிரியான பிரபல்யம், எந்த வயசுல இந்த மாதிரியான பிரபல்யம் அமையுது அப்படிங்கிற விஷயத்தை அனுமானமாக இல்லாமல் அழுத்தம் திருத்தமாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய தேதியில் உறுதி செய்து உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்தவ நம்பி வாஸ்தல மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். சசிகா, ஸ்கின் கேர் அப்படின்னு வரும்போது முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா லெமன். சோ லெமன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துலயுமே, அதாவது சிட்ரிக் ஆசிட் வந்து எல்லா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லயும் யூஸ் பண்றாங்க. பட் அது வந்து ஒரு ப்ராடக்டா நம்ம யூஸ் பண்ணாம லெமனே வந்து டைரக்டா நம்மளுடைய ஃபேஸுக்கோ இல்ல நம்மளோட பாடிக்கோ தேய்ச்சிக்கிட்டோம்னா அது நல்ல ஒரு டீடாக்ஸ் ஏஜென்ட் அப்படின்ட்டு வந்து நான் படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா லெமன்ல வந்து நிறைய விட்டமின் சி இருக்கனால இப்ப வந்து ஸ்கின் ஒயிட்னிங்கா இருக்கட்டும் இல்ல நல்ல ஃபேரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே விட்டமின் சிக்கு பதிலா வந்து நம்ம வந்து லெமன் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி சிட்ரிக் ஃப்ரூட்ஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து விட்டமின் சி கண்டென்ட் வந்து நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா லெமன்ல வந்து நிறைய டிப்ஸ் வந்து நம்ம நார்மலா இப்ப ஒரு யூடியூப்லயே எடுத்தாலே லெமன் தான் வந்து மெயின் இன்கிரீடியன்டாவும் இருக்கும். சோ நமக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு இருக்கும்போது கூட இந்த லெமன் எடுத்து அப்படியே நம்மளோட ஃபோர்ஹெட்ல வந்து தடவணும்னு வைங்களேன், தலைவலி வந்து இமீடியட்டா போயிடும். இது ஆக்சுவலி கொஞ்சம் புதுசா இருக்கு. ஏன்னா வந்து தலைவலிக்கு வந்து லெமன் டீ குடிப்பாங்க இல்ல லெமன் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க. பட் டைரக்டா வந்து அந்த ஜூஸ் அப்ளை பண்றதுங்கிறது புது ஒரு டிப்பா இருக்கு, கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், சோ இன்னைக்கு வந்து நம்மளோட மூலிகை மருத்துவர் இன்னைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போறாரு. சோ வாங்க பார்க்கலாம் அறிவோம் ஆரோக்கியம். ஓம்
அகத்தீசாய நமஹ. நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாம் அன்றாடம் சமையலில் பயன்படுத்தக்கூடிய மூலிகை சார்ந்த மருத்துவ பொருள் கறிவேப்பிலை, கறிவேம்பு என அழைக்கப்படுகிறது. கறிவேப்பிலினுடைய தன்மை என்ன? அதீத உடல் வெப்பத்தினால் விளையக்கூடிய பித்தத்தை தணிக்கக்கூடிய தன்மை, பசியை தூண்டி நல்லதொரு செரிமானத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, அதிகப்படியான இரத்தத்திலே படியக்கூடிய கொழுப்பு வகைகளை கட்டுப்படுத்தி நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்க்கக்கூடிய தன்மை, வாய்வை நீக்கக்கூடிய தன்மை எல்லாம் கறிவேப்பிலை கொண்டு முதல்ல பித்தம் தணிக்க கறிவேப்பிலை கஷாயம், நம்ம குழம்பு ரசம் தாளிப்பு முறைக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த கறிவேப்பிலையை பித்த மயக்கம் வாந்தி கிறுகிறுப்பு இதெல்லாம் வரக்கூடிய நேரத்தில் எப்படி கஷாயமாக செஞ்சு பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, ஒரு கஷாயம் செய்து பார்த்துருவோம். முதலில் அடுப்பை பற்ற வைத்து ஒரு டம்ளர் அளவிற்கு நீர், ஒரு 100 மில்லி இருக்கலாம், அதிகபட்சம் 200 மில்லி, எந்த அளவிற்கு நம்ம தண்ணி ஊற்றுறோமோ அந்த அளவிலிருந்து 1/4 பங்காக அது சுண்ட வைக்கணும். எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருவேப்பிலை ஒரு மதிப்பாக போட்டுக்கலாம். அது கூட எந்த மூலிகை இலையை நீங்கள் கஷாயம் செய்கிறதா இருந்தாலும் இந்த சீரகத்தை சேர்த்து பயன்படுத்தணும், மிளகு சேர்த்து பயன்படுத்தணும். அடுத்ததால் மிளகு, ஒருவேளை அது மருந்து தெளிப்பான்லிருந்து வரப்பட்ட ஒரு கருவேப்பிலையாக இருந்தாலும் இந்த சீரகம் மிளகு சேர்க்கின்ற பொழுது அந்த நஞ்சானது முறிக்கப்படுகிறது, அது மருந்தாக மாற்றப்படும். கருவேப்பிலை சட்னி சாப்பிடக்கூடிய நேரத்தில் ரொம்ப நல்ல செரிமானம் நமக்கு கிடைக்கும். அதிகப்படியான கொழுப்பு சத்து நீங்கள் யாருக்கு பார்த்தாலும் அப்டமன் அல்ட்ராசோனோகிராம்னு சொல்லக்கூடிய அந்த அப்டமன் ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வரும். சாதாரணமான லிவர் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கக்கூடிய கல்லீரல், ஃபேட்டி லிவர் பாதிக்கப்பட்ட கல்லீரல். கல்லீரல் இருக்குன்னு செல்கள் இருக்குது, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் செல்களினால் தான் அது கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபேட்டி லிவர் கொழுப்பால் சூழப்பட்ட கல்லீரல் ஒரு குறிப்பிட்ட நாளிலே அதனுடைய செல்கள் எல்லாம் இழந்துட்டு ஆரம்பத்தில் என்லார்ஜடு லிவர்னு வரும். அதை கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா சிரியோசிஸ் ஆஃப் லிவர், கல்லீரல் சுருக்கம் அது வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம், காமாலை பாண்டு அப்படிங்கிற நோய் வந்துடும். ஏன்னா கல்லீரலே மாற்றக்கூடிய நிலையெல்லாம் வந்துடும். ஆரம்பத்தில் ஃபேட்டி லிவராக இருக்கும், ஏன்னா முறையற்ற ஒரு செரிமானம் இருக்குது, நல்ல விதமான செரிமானம் கிடைக்கல, அதனால் அது ஃபேட்டி ஆயிடுச்சு, கல்லீரலை சுற்றி கொழுப்பு படிஞ்சிருக்கு. இந்த ஃபேட்டி லிவரை நிச்சயமாக கவனிக்கணும். ஒரு 10 பேருக்கு ரிப்போர்ட் எடுக்கிறோம், 7 பேருக்கு இருக்குது, நமக்கும் இருந்தால் பரவாயில்ல, அப்படி ஆறுதலெல்லாம் நம்ம அடையக்கூடாது. நம்ம லிவர் நார்மலாக இருக்கா, நார்மல் லிவர்னு ரிப்போர்ட் வரணும். இப்போ அடிக்கடி நம்ம கருவேப்பிலை சட்னியை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் செரிமானமும் கிடைக்கும், கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய அயன் சொல்லக்கூடிய இரும்பு தாது சத்து அதில் இருக்குது. கெட்ட கொழுப்பான ட்ரைகிளைசரைஸ் எல்டிஎல் விஎல்டிஎல்னு சொல்லக்கூடிய அத்தனை கொழுப்புகளையும் குறைத்து கட்டுப்பாடு செய்யக்கூடிய ஒரு பணியையும் இந்த கருவேப்பிலை செய்யுது. சாதாரணமாக கருவேப்பிலை உருவி தாளிக்கிற நேரத்தில் போடுறோம், சாப்பிடும்போது இது தேவையில்லைன்னு கூட ஒரு சிலர் எடுத்து கீழே வச்சிடுறோம், ஆனால் இதிலிருந்து பெறக்கூடிய மருத்துவம் மிக மிக அதிகம். இப்போது கஷாயம் தயாராகிடுச்சு, கருவேப்பிலை குடிநீர் அல்லது கஷாயம் என்று சொல்லக்கூடியது பித்தத்தை தணிக்கக்கூடியது, வாயுவை நீக்கக்கூடியது, செரிமானத்தை கொடுக்கக்கூடியது. கஷாயம் தயார். இதை வடிகட்டி 1/4 பாகமாக சுண்டுனா போதும். நல்லா நறுமணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பொருள் கறிவேப்பிலை கஷாயம். இதற்கு தேவையான பொருள் கறிவேப்பிலை, சீரகம், மிளகு. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அறிவோம் ஆரோக்கியம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
ஷிகா, யூஸ்வலாவே வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து நம்ம இந்த சாம்பார் ரசம் எல்லாம் வந்து ரைஸ்ல நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது இந்த கருவேப்பிலை எல்லாம் மட்டும் எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். இப்ப கூட வந்து நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு, எனக்கே இருக்கு. சோ இந்த பகுதி பார்த்ததுக்கு அப்புறமா வந்து கருவேப்பிலை வந்து டெய்லி எடுத்துக்கணும், அப்பதான் நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு, நம்மளுடைய முடிக்கும் வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. கண்டிப்பா முடிக்கு மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கருவேப்பிலை ஜூஸ் டெய்லி எடுத்துக்கிட்டாலே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த கருவேப்பிலை பாத்தீங்கன்னா நீங்க வீட்லயே ரொம்ப ஈஸியா வளர்க்கலாம். நம்ம வந்து இப்ப நிறைய பிளான்ட் வந்து வீட்லயே வளர்க்கிறோம் இல்லையா, சோ கருவேப்பிலை கூட ரொம்பவே ஈஸியா வளர்க்கக்கூடியது. சோ ஃப்ரெஷ்ஷா நம்ம வீட்டுல செஞ்ச கருவேப்பிலையே வந்து நம்ம வந்து எடுத்து நம்மளோட ஹேருக்கும் சரி நம்ம உடம்புக்கும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு கருவேப்பிலையில. சோ இன்னையோட நம்மளோட செக்மெண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். சோ இதே மாதிரி நாளைக்கு உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் தர்ஷிகா அண்ட் ஸ்வதிஷ்டா சைனிங் ஆஃப் இது மார்னிங் கேஃபே.